ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பிஸ்னஸ் எக்ஸ்பிரஸ். நான் மும்தாஜ் வெங்கடாச்சலம். ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப வீக்காகவே கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஆர்பிஐ தங்களோட ரெப்போ ரேட்டை சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக ஒரு பேனிக்கான விஷயமாகவே தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும் அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இது குறித்தெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக, இது குறித்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பத்மநாபன் சார் இணைந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிடலாம். சார், இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து 567 பாயிண்ட்ஸில் இருந்திருக்கு. அதே போல் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 16,400 லெவலில் இருந்திருக்கு. ஸோ இன்றைய மார்க்கெட் பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன சார்? ஒரு ஒன் மந்த் வரையும் இந்த மாதிரி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜூலை மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்தடைய அந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமே மார்க்கெட் ஓரளவுக்கு ரிவைவ் ஆகும்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சார், இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அதை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்லைக்க டைரக்ட் ஈக்விட்டி யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஷார்ட் டேர்முக்கு பண்ணுறது இல்லை. இங்கே எல்லாமே ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி லாங் டேர்முக்காக தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டை லாஸ்ட்டு 6 மந்த்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரியிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால ஆனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஹாரிசன் வந்து 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். இப்போ ஏதாவது பணம் இருந்ததுன்னா பெட்டர் வாங்கிக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு பை மோர். இல்லை, ரிசர்வ் பேங்க் வந்து தங்களோட ரெப்போ ரேட்டை வந்து அறிவிக்க போகிறதா இருக்காங்க. அதாவது இது வந்து ப்ரீ கோவிட் லெவலில் இருந்தப்போ அதே லெவல் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்னைக்கு என்ன ஆர்பிஐடைய பாலிசியில் என்ன சொல்ல போகிறாங்க அல்லது ஒன் மந்த் என்ன நடக்க போகுது 3 மந்த்ஸ் என்ன நடக்க போகுது இதை பேஸ் பண்ணியே யாரும் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ். இன்னைக்கு தான் வந்து குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்கோம், இன்னும் காலேஜுக்கு வந்து 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் இருக்குது. இன்னைக்கு தான் நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கோம், ஒரு 25-30 வயசு ஆகுது, 60 வயசு வரை ரிட்டைர்மெண்ட் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால இந்த ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நியூஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூமே கிடையாது. இன்னைக்கு ஓகே, ப்ராபப்ளி இன்னைக்கு வந்து இந்த அவுட்கம் வந்து இட் இஸ் நாட் டிசைரபிள் டு த மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட் மே கம் டவுன். ஒரு இப்போ இருக்கக்கூடிய மாதிரி 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் வரலாம். நீங்கள் என்ன பார்க்கணும்னா 500 பாயிண்ட்னு பார்க்கறத விட இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 இருக்கு. 55,000 வந்து 500ங்கிறது 1% தான். ஈவன் 1000 பாயிண்ட்ஸ் போனால் கூட 2-2% தான். இதெல்லாம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடுக்கு முன்னாடி நம்ம வந்து 30,000 லெவலில் இருந்தோம், 35,000 லெவலில். அன்னைக்கு வந்து 500ன்னு பார்த்தீங்கன்னா அது 1.5%. இன்னைக்கு வந்து 500 பாயிண்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் 1% தான். அதனால இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹேவ் அ வெரி வெரி லெஸ் இம்பேக்ட் இன் அ ஷார்ட் டேர்ம். ஸோ லாங் டேர்மில் நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பெட்டராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்தது. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்லையும் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் சோ மெனி திங்ஸ். பட் லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக வில் கெட் அ பெட்டர் ரிட்டர்ன். சார், ரெப்போ ரேட்டை பொறுத்தவரை ஓகே, பட் வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 85% வந்து நம்ம வந்து வெளியில இருந்தால் நம்ம வந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படின் போது இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட $120 வந்து அது போயிட்டுருக்கு அப்படின்போது இது வந்து மியூச்சுவல் ஃபண்டை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குங்க சார்? க்ரூட் ஆயில் இருக்கு இல்லையா, க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு $120 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து ஒரு அபவுட் 2 மந்த்ஸ் பேக் வந்து $140 வரையும் போனது. இப்போ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரையும் இன்னைக்கு வாங்கக்கூடிய ரேட்டு வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட் எவர் பி த க்ரூட் ஆயில்லாம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கோ வந்த க்ரூட் ஆயிலை அதை ரிஃபைன் பண்ணி அதுலேருந்து வந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி, பிகாஸ் ஆஃப் த வார்னால தான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் தெர் இஸ் அ நியூஸ் இவங்க கூட ரஷ்யா கூட நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் க்ரூட் தராங்க அப்படின்லாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டாக க்ரூட் ஆயில் இதே 120லேயே நெக்ஸ்ட் 1 இயர் வரையும் இருக்குது அப்படின்னு சொன்னதாகுதுன்னா டெஃபினட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து தெர் வில் பி அன் இம்பேக்ட் கொஞ்சம் இருக்கும், சப்சிக்வெண்ட்லி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கும். பட் என்னுடைய ரீடிங் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இயருக்குலாம் வந்து அதே 120ங்கிற மாதிரியான இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா இதாகிடும். அண்ட் எகெயின் நிறைய கண்ட்ரியில வந்து பார்த்தோம்னா அல்டர்னேட்டிவ் டு க்ரூட் ஆயில் வந்து இப்போ நிறைய இது வந்துச்சு. இப்போ நம்மளே பெட்ரோல் பதிலாக இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் இன்னைக்கு தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், இவங்க அசோக் லேலேண்ட் வந்து நிறைய இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் வந்து நிறைய பஸ்ஸஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்லோலி வி ஆர் மூவிங் டு த க்ரூட் டிபெண்டன்சி வந்து கிராஜுவலாக கம்மியாகிட்டே இருக்குது.
அதனால வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல மேபி 2 months 3 months ஏதாவது இம்பாக்ட் இருக்கு. அந்த இம்பாக்ட் ஆல்ரெடி நம்ம வந்து வி ஆர் ஃபேசிங் இட். ஐ டோன்ட் திங்க் இன்னும் ஃபர்தரா இம்பாக்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. சார், நீங்க சொன்ன பதில் வந்து ரொம்பவே தெளிவா இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்பவே வீக்காகவும் வாலட்டைலாகவும் அன்பிரடிக்டபிளாகவும் போயிட்டு இருக்குங்க சார். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 16 கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ரைஸ் ஆயிருக்கு. அதாவது 40,000 கோடிக்கு மேலே வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி சார் எடுத்துக்கிறது? ஐபிஓ பற்றி என்ன பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்துல என்னென்ன கம்பெனி எல்லாம் லிஸ்ட் ஆகுதோ அந்த கம்பெனியுடைய ஐபிஓ எல்லாம் வந்து நல்ல லிஸ்டிங் கெயின் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அபவுட் 6 months to 8 months முன்னாடி ஜொமேட்டோ லிஸ்ட் ஆனது. அது லிஸ்ட் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு இருக்கக்கூடியது 80 or 100 rupees ஆச்சு. இட் வென் டு அபவுட் 130 to 140 வரையும் போச்சு. ஆனா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஜொமேட்டோ கம்பெனியில வந்து தே ஆர் லாஸ் மேக்கிங் கம்பெனி, அது எப்படி இவ்வளவு தூரம் போகும் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது 60 ரூபாய் விட கீழே இறங்கிது. அதே மாதிரி நைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விமென்ஸ் இது ஆன்லைன் ட்ரெஸ் மெட்டீரியல் நிறைய வித் ரிலேட்டட் வித் லேடிஸ் பியூட்டி ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனியும் அதுவும் நல்ல லிஸ்ட் ஆனது. பட் அகைன் அது கீழே வந்துருச்சு. இப்ப ரீசெண்டா 1 மாசத்துக்கு முன்னாடி எல்ஐசியுடைய பங்கு வந்து வெளியிட்டாங்க, 949 rupees அன்னைக்கு வெளியிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 600 சில்லறை இருக்கு. கிட்டத்தட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20% வந்து அதோடைய வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது எப்போதுமே ஐபிஓ வந்து மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து டவுன் ட்ரெண்டும் வாலட்டைல் ட்ரெண்டா இருக்கு. இந்த மாதிரியான சமயத்துல வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆனதுன்னா பெருசா கெயின் இருக்காது. மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கெயினா இருக்கும். இப்ப என்னன்னா நிறைய ஐபிஓ லிஸ்ட் ஆறதா இருந்தது. இப்ப இது மாதிரி எஸ்பெஷலி எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எல்ஐசி வந்து பயங்கரமா சூப்பர் டூப்பரா ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் எல்ஐசி வந்து எல்ஐசியுடைய ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா அது சக்சஸ்ஃபுல்லா போல கிட்டத்தட்ட 20% இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ பாலிசி, ஆயில் பிரைசஸ், இன்ஃபிளேஷன் பிரஷர், குளோபல் மார்க்கெட் கிரைசஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்ப சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம எந்த அளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது எந்த அளவுக்கு சேஃப் இல்ல அப்படின்னா வந்து கோல்டு சில்வர் அப்படிங்கிற அதர் சேவிங்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்? நீங்க எந்த இன்வெஸ்ட் பண்ணாலும் முதல்ல வந்து நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க, எங்க வேர் யூ வாண்ட் டு பீ. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, இன்வெஸ்ட் பண்ணும்போது எத்தனை வருஷம் அந்த மணி இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு, எனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் அதோடைய ரிட்டர்ன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 15% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. அதாவது பீக்ல இருந்து 15% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ 5 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய கிரைசிஸ் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எந்த விதமான வேல்யூமே கிடையாது. புரியுதுங்களா? இது இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர். திஸ் இஸ் நம்பர் ஒன். நீங்க அதுக்கடுத்து கோல்டு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி 5,500 ரூபாய் பர் கிராம் இருந்தது, இன்னைக்கு 4,700 ரூபாய் இருக்கு. கிட்டத்தட்ட 800 ரூபாய் கம்மி ஆயிருக்கு, விச் மீன்ஸ் அதுவும் ஒரு 15% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆனா நமக்கு என்னன்னா கோல்டு மட்டும் இறங்கினா அது மேல ஏறணும், ஆனா ஸ்டாக் மார்க்கெட் இறங்கினா அது மேல ஏறாது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து தங்கத்துல முதலீடு பண்றீங்க இல்ல சில்வர்ல முதலீடு பண்றீங்கன்னா இட் இஸ் பியூர்லி டிபெண்டிங் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருந்ததுன்னா பிரைஸ் மேல போகும், டிமாண்ட் கம்மியா இருந்ததுன்னா கீழே வரும். வேற யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் டிமாண்ட் அண்ட் சப்ளை, இட் இஸ் அபவுட் த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸ். இப்ப இன்ஃபோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1980-83 அன்னைக்கு வந்து அவங்க வெறும் 10,000 ரூபாய முதலீடா வச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது 4,00,000 கோடி. புரியுதுங்களா? ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா க்ரோ ஆகுது, இதுல நிறைய பேர் வேலைக்கு சேர்றாங்க, நிறைய பார்ட்டிசிபேட் ஆகுது, எக்கானமி வந்து மூவ் இம்ப்ரூவ் ஆகுது. அதனால என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ இட் இஸ் மோர் ஃபார் கன்சம்ஷன், நம்மளுடைய தேவைக்கு. இப்போ ஒரு சொசைட்டில வந்து கோல்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேரேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அல்லது இப்போ விமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இது கிடைக்கிது ஸ்டேட்டஸ் சிம்பிள்னா தட் இஸ் ஓகே. பட் டோன்ட் கன்சிடர் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னதுன்னா அது வந்து நம்ம அது இம்ப்ரூவ் ஆகணும், அது வந்து ஒன்லி பாசிபிள் த்ரூ த கம்பெனிஸில் தான். அதனால மியூச்சுவல் ஃபண்ட்
அண்ட் டைரக்ட் ஈக்விட்டி ஃபார் லாங் டேர்ம் வந்து இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல் தென் த கோல்ட் ஆர் சில்வர். சார் நீங்கள் சொல்கிறது நல்லாவே புரியுது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கோல்டாக சில்வராக இருக்கட்டும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து சேஃபாக இருக்கா ரிஸ்கியாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து சேஃப்னு சொல்ல முடியாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க்னு சொல்ல முடியாது. நான் ரெண்டு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். அதாவது என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சது சேஃபாக ரிஸ்கான்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளவு நாள் எவ்வளவு வருஷம் அதை ஹோல்டு பண்ணுறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மணி நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா தேவைப்படுது. அப்படின்னா அந்த மணி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போடணும். ஏன்னா நெக்ஸ்ட் 1 இயருக்குள்ள அந்த மணியுடைய தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது. அப்போ நம்ம வந்து அதிக ரிட்டர்னோ அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மளுடைய மணியுடைய சேஃப்டி அஸ் வெல் அஸ் நாமினல் க்ரோத் அது வந்து போதும். அதே சமயத்தில் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக இப்போ தான் உங்களுக்கு உங்கள் குழந்தை வந்து எல்கேஜி படிக்குது, அந்த குழந்தை வந்து இன்னும் ஒரு 12 வருஷம் கழிச்சு ஹையர் எஜுகேஷன் போக போகுது. அப்போ போய் அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிங்கன்னா அதுதான் உலகத்திலே ஹையஸ்ட் பெஸ்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து 12 வருஷம் கொடுக்கவே கூடாது. அப்ப வந்து என்ன பண்ணணும்னா 12 வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டீங்கன்னா அதுதான் ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அதே சமயத்துல 1 இயருக்கு வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ போட்டீங்க அப்படின்னதுன்னா அது வந்து ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ சேஃப்டி ஆர் ரிஸ்க் வந்து எது டிட்டர்மைன் பண்ணதுன்னா நாட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ இல்லை, ஹவு லாங் யூ ஆர் கோயிங் டு ஹோல்டு, எத்தனை வருஷம் நம்ம ஹோல்டு பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அது வந்து சேஃபா ரிஸ்கான் இருக்கு, நாட் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட். பத்மநாபன் சார், நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பெருசாக நாலேஜ் இருந்தது கிடையாது, அவங்க அதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருக்குமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேலே ஒரு கண்டிப்பாக ஒரு ஈர்ப்பு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? முந்தைய தலைமுறை அதாவது 1998-2000 அந்த சமயத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வந்து 12-15% வரையும் ரிட்டர்ன் கிடைச்சிது. அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அன்னைக்கும் 6-7% தான் இருந்தது. 12% வந்து சேஃபான ரிட்டர்ன் கிடைக்கும் போது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது டைரக்ட் ஈக்விட்டிக்கோ போகணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கான அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து அன்னைக்கு ரொம்ப கம்மி. முதல்ல நீடே அவங்களுக்கு இல்லை, தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய தலைமுறை இன்னைக்கு வந்து ஆக்சுவலி எல்லாருக்கும் 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு. முந்தைய தலைமுறையில் அவங்களுக்கு வந்து 3 குழந்தை 4 குழந்தை நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வேற ஜாஸ்தி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மட்டுமே அதை வாங்கிக்கிட்டாங்க, மற்றவங்களுக்காக வாழலை. இந்த தலைமுறை மற்றவங்களுக்காக மட்டுமே வாழறாங்க. எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்பவே இன்னைக்கு காஸ்ட்லியா போயிடுச்சு. அதே சமயத்துல இன்னைக்கு அதே ஃபிக்ஸட் டெபாசிட்ல 6-7% கூட ரிட்டர்னே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எங்க வேற எந்த இடத்துக்கு போறது? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிடுச்சு, நம்மளுடைய தேவை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு. இந்த ரெண்டத்தை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த ஒன்லி ரூட். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த ஒன்லி ரூட் அப்படிங்கிறதா இருந்ததுன்னா அதை வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இட் இஸ் அ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு. நம்ம வந்து 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி எவ்ரிபடி இஸ் ட்ரீட்டட் ஒன் அண்ட் த சேம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிற ஆர்டி மாதிரி மாசா மாசம் நம்ம வந்து சேர்க்கறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ரீசன்னால தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா முன்னாடி தலைமுறையில நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருந்தது, கவர்மெண்ட் ஜாப்லயும் பென்ஷன் இருந்தது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாபே ரொம்ப கம்மி, அதுலயுமே இன்னைக்கு பென்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு வந்து அட்ரஸ் பண்றதுக்கு தான், அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10-20 இயர்ஸ்க்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும் இல்ல நமக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட்டா கூட இருக்கட்டும், அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத விட ஸ்டாக் மார்க்கெட் அதாவது முக்கியமா வந்து ஷேர் மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறையவே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஸோ இதே ரிட்டர்ன்ஸ் வந்து வரக்கூடிய நாட்கள்லயும் வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஈவன் டுடே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி மக்கள் தொகை. 130 கோடி மக்கள் தொகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 1/3 எடுத்துக்கிறேன், 1/4 எடுத்துக்கிறேன்.
ஸோ 130 வந்து 1/4 எடுத்தீங்க அப்படின்னா 120 வச்சுங்க, 120 வந்து நீங்க 25% எடுத்தீங்கனாலே 30 கோடி பேர் வந்து 25% ஆகுது. அந்த 30 கோடி மக்கள் தொகையில அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணறதுக்கு தகுதி இருக்கிறவங்க அதுல 3 கோடி மக்கள் தான் இன்னைக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு பேரும் நாளைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அண்ட் நாளுக்கு நாள் இது இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டே இருக்கு. தி நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி லாஸ்ட் 10-20 இயர்ஸ் ஆர் பெட்டர் எவ்வளோ, அதை விட கம்மியானது வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ டெஃபினட்டா ஃபியூச்சர் வில் பி மச் மோர் இது. பட் இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி, கொஞ்சம் மேலே போகும் கீழே போகும், இப்போ கொரோனா வந்தது, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் இருக்கும். பட் நம்மளுடைய growth வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா we will grow. சோ இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரை எது சேஃப் அப்படிங்கறத வந்து ரொம்பவே விரிவா சொன்னீங்க. கண்டிப்பா எங்கள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்மளாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க ரிட்டையர்மெண்ட் குறிப்பா வந்து கவர்மெண்டா இருக்கட்டும் அல்லது நான் கவர்மெண்டா இருக்கட்டும் பிரைவேட் செக்டராஸா இருக்கட்டும், சோ அந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணா வந்து பெஸ்டா இருக்கும் சார்? நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நான் ரிட்டையர் ஆயாச்சு, இனிமே என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது, அதனால எல்லா பணியும் நான் வந்து சேஃபா தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பர்பஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்றதுன்னா அவங்க 100 ரூபாயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னா, இப்போ 100 ரூபாய் உங்களுடைய பர்பஸ் இருக்கு அப்படின்னா, லெட் அஸ் அஸ்யூம் யூ ஆர் ரிட்டையரிங் அட் தி ஏஜ் ஆஃப் 60, 80 வயசு, இன்னொரு 20 வருஷம் நீங்கள் உயிர் வாழறதை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 100 ரூபாய் அடுத்த 20 வருஷத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 25 ரூபாய் யூஸ் பண்ணுவோம். அடுத்த ஒரு வருஷத்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா, இட் வில் நாட் ஒர்க் எக்ஸாக்ட்லி, 25 தான் வரப்போகுது. இப்போ நம்மளுடைய 26வது ரூபாயே நம்ம என்னைக்கு எடுக்க போறோம்னா 6வது வருஷம் தான் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கே எடுக்க போறதில்ல, ஃபர்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நம்ம 25 ரூபாய் தான் எடுக்க போறோம். 6வது வருஷம் தான் 26வது எடுக்க போறோம், 11வது வருஷம் தான் 51,000 ரூபாய் எடுக்க போறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய மணியில 50% ஆஃப் த மணி, இந்த 100 ரூபாயில 50 ரூபாய் வாட் எவர் யூ கன்சிடர் அஸ் அ சேஃப், விச் இஸ் உங்களுடைய பேங்க்ல எஃப்டி போட்டுங்க, அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்கு அதுல போட்டுங்க, அல்லது பக்கத்துல கோஆபரேட்டிவ் பேங்க்ல போட்டுங்க, கொஞ்சம் கேஷ் வச்சுங்க, இது 50 ரூபாயை அப்படி வச்சுங்க. 50 ரூபாயை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல கொடுத்தீங்கன்னா 6 வருஷத்துல மேக்சிமம் 6 வருஷத்துல இப்போ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டுன்றது, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 12% ரிட்டர்ன் வந்து இதாக கொடுக்குது. ஸோ இப்போ என்னன்னா, நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா 6 வருஷத்துக்குள்ள அது 100 ரூபா ஆயிடும். ஸோ நான் என்ன பண்ணிடுவேன்னா, உங்கள்ட்ட இருந்து 50 ரூபா வாங்கினேன் இல்லையா, திருப்பி 50 ரூபா கொடுத்துருவேன். நீங்கள் வந்து அந்த 50 ரூபா வச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்களுடைய இதை இது பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இது வந்து அது வாலட்டிலிட்டி மேலேயும் கீழே போனால் கூட உங்களுடைய கன்சம்ஷனுக்கான இருக்கக்கூடிய மணிக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க ரிட்டையர்டோ ரிட்டையர்டு இல்லையோ, மினிமம் 50% மணியாவது வந்து மார்க்கெட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை விட பெட்டரா வாழறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா சார், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தின அவேர்னஸ் எல்லாருக்குமே இருந்தாலுமே கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பல டைமென்ஷன்ல ரொம்ப எக்ஸலண்டா விளக்கத்தை கொடுத்தீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி சார். என்ன நேர்களே, அன்பிரடிக்டபிளா வாலட்டைலா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் ஒரு பக்கம் இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட் எந்த அளவுக்கு ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட இது எந்த அளவுக்கு சேஃபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் என்பது குறித்து நம்ம பத்மநாபன் சார் ரொம்ப விளக்கமா எல்லாருக்கும் புரியற வகையில சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு நம்புறோம் நாங்க. அண்ட் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை விடைபெறுவது மும்தாஜ் வெங்கடாச்சலம்.